முகமது நபி அவர்களுக்கு முன்னாடி இறை தூதர்களாக இந்த உலகத்துக்கு அறியப்பட்டவர்கள் மொத்தம் இருபத்தஞ்சு பேரா அந்த இருபத்தி பேர்ல முதல் மனிதரான தொடங்கி இயேசு வரையிலான பதினேழு பேரை மட்டும்தான் பதினேழு பேரை பத்தி மட்டும்தான் விரிவான அறிமுகங்கள் நமக்கு இருக்குது இறைவனோட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியவங்க இறைவனாலேயே நல்வழி காட்டப்பட்டவர்கள் வகை இறைவனிடமிருந்து மக்களுக்கு வேதத்தை பெற்று எடுத்து அளித்தவர்கள் இன்னொரு வகை முகமது நபி அவர்களுக்கு முன்னர் இப்படி வேதம் அருளப்பட்ட சம்பவம் மட்டும் மொத்தம் மூணு நடந்திருக்குது முதலாவது மோசஸுக்கு அருளப்பட்ட தோரம்

தூதர் என்பதை அறிந்த உணர்ந்த வகையிலையும் இவர் மிகவும் வித்தியாசமானவர் தானா மத்தவங்க எல்லாம் எதிர்பாராத ஏதோ ஒரு தருணத்துல இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்டதன் பேருல தம்மை தாமே இனம் கண்டு கொண்டவர்கள் ஆனா முகமது நபி மட்டும் வருட கணக்குல போராடி உள்ளும் புறமும் ஏராளமான வேதனைகளை அனுபவிச்சு ஆன்மீக சாதன முயற்சிகளின் விளைவா எத்தனையோ உடல் உபாதைகளையும் மன உபாதைகளையும் அனுபவிச்சு போராடி போராடி இறுதியில தான் தாம் ஒரு இறை தூதன் அனுப்பப்பட்டிருப்பவன் அவர் கண்டுபிடிச்சாராம் இந்த ஆன்மீக காரணங்கள் மட்டுமல்ல மற்ற நபிகள் எல்லாம் இறை தூதுவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகளாக மட்டுமே அடையாளம் காணப்பட்ட நிலையில முகமது அவர் ஒருவர் மட்டும்தான் மக்கள் அரசியல் வடிவமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார் அவரது தோழர்களும் வரிசையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல அவர்களது சரித்திரத்தின் மையப்புள்ளியே அவர்தான் முகமது வைத்து முன் பின்று நம்ம

கணக்கில் மாச கணக்கில் போய் அப்படியே உட்காந்துருவார் மனுஷன் அப்படியே தியானத்துல தவத்துல மூழ்கி போவார் போல கிளம்பும் போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு உணவுப் பொருளை மட்டும் எடுத்துட்டு போவார் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போவார் அதை தவிர்த்து வேற எதையும் எடுத்துட்டு போக மாட்டார் தியானத்துல உட்காந்தாருனா எப்போ எந்திரிப்பார் எப்போ எடுத்துட்டு போன அந்த உணவை சாப்பிடுவார் அப்படிங்கறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது கணிக்க முடியாது சில சமயம் சாப்பிடுவார் பல சமயம் சாப்பிடாமலேயே கண்மூடி அப்படியே கிடப்பார் பல சமயங்களில் வெளியில போன புருஷன் நாள் கணக்கில் திரும்பி வராதத கண்டு கதீஜா ஆட்களை அனுப்பி தேடி அவரை கூட்டிட்டு வர சொன்ன காலமும் உண்டு இவரோட ஆன்மீக சாதனைகளுக்கு பின்னாடி கதீஜாவோட பூரண

அடையாளம் கண்டுகொள்ள முடியல அது தன்னையே நெருங்கி வருகிறது புரிஞ்சுக்க முடியல முதல்ல கொஞ்சம் பயந்தார் இன்னார் என்று இனம் காண முடியாததால் ஏற்பட்ட பயம் பல நாட்கள் இந்த போராட்டம் அவருக்கு தொடர்ந்தது உடலும் மனமும் மிகவும் களைப்புற்று பதற்றம் மேலோங்கியவராகவே இருந்தவர அவரோட கொண்டாட்டியான கதிஜாதா அப்பப்போ அவரை தேர்த்தி தியானத்துல உற்சாகம் கொள்ள செய்து அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் தன்னை நோக்கி வந்த அந்த ஒளி உருவத்துக்கு பயப்படாம கொஞ்ச கொஞ்சமா அந்த உருவத்தை அந்த ஒளி ரூபத்தை ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார் அந்த மாபெரும் உருவம் ஒரு வானவருடையது வானவர் என்றால் தேவர் என்று கொள்ளலாமா இல்ல இறைவனோட தலைமை தளபதி அப்படின்னு எடுத்துக்கலாமா தெரியல அவரது பெயர் ஜிப்ரில் இதற்கு முந்தைய பல நபிகளுக்கும் இறை தூதுவர்களுக்கும் கூட இந்த ஜிப்ரிலின் மூலமாதான் இறைவன் தன் செய்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா இஸ்லாமியர்கள் நம்புறாங்க தன்னை வருத்தி தியானத்துல தோய்ந்து ஆன்மீக சாதனைகளின் உச்சத்தை முகமது அவர்கள் தொட்டிருந்த நேரம் அது அதுவரை தூரமா இருந்து இவருக்கு அச்சமூட்டி கொண்டிருந்த ஜிப்ரில் இப்போ நெருங்கி வந்து ஆரத் தழுவுகிறார் ஓதுவீராக என்று முதன் முதலாக ஓர் இறை கட்டளையை வெளிப்படுத்துகிறார் ஆனா முகமதுக்கு என்ன பதில் சொல்வது என்றே வழங்கல அவரோ எழுத படிக்கத் தெரியாதவர் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாதவர் நல்லவர் நேர்மையாளர் ஏழைகளுக்கு மனமிறங்குபவர் ஒட்டுமொத்த மெக்கா நகரவாசிகளின் நல்ல அபிப்பிராயத்துக்கு பாத்தியமானவர் என்றாலும் படித்தவர் இல்ல அரபு மொழியில ஏபிசிடி கூட தெரியாதவர் எதையும் படித்து ஓத முடியாதவர் ஆனா ஜிப்ரில் தொடர்ந்து வற்புறுத்துறார் ஓதுவீராக அப்படின்னு சொன்னா நான் எப்படி ஓதுவேன் அப்படின்னு முகமது கேட்கிறார் மூன்றாவது முறையாக ஓதுவீராக அப்படின்னு ஜிப்ரில் உத்தரவிட அதோட நிக்காம முகமதுவ இருக கட்டி பிடித்துக்கிட்டு உண்மை படைத்த இறைவனின் திருநாமத்தால் நான் சொல்கிறேன் ஓதுவீராக அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சதும் ஜிப்ரில் சொல்ல சொல்ல தன் வசம் முகமதுவோ அவர் சொல்லிய வசனங்களை திரும்ப திரும்ப இவரும் சொல்ல ஆரம்பித்தார் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தவரோ அந்த சொற்கள் உச்சரிக்கப்பட்டதாக அல்ல என் இதயத்தின் மீதே எழுதப்பட்டதாக நான் உணர்ந்தேன் வருகையின் நோக்கத்தை அவருக்கு ஒரு அருமையான சம்பவம் நடந்தது என்று சொன்னால் உன்னை யார் நம்புவார் அதுவும் இந்த காட்டு அரபிகளின் சமூகத்தில் ஆனா அனுபவத்தை அவரோட மனைவி கதீஜா முழுமையா நம்பினாங்க நம்ம முடியாத அளவுக்கு வியப்பூட்டும் பெண்மணியாகவே திகழ்ந்த கதீஜா தனது புருஷன் ஓர் இறை தூதர் ஒரு நபி என்பதை நம்புவதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் வரல அவரது அந்த ஆழமான நம்பிக்கை இன்னும் ஆழமாக வேறொன்று விதத்துல ஒரு சம்பவமும் நடக்குது கதீஜாவோட ஒன்று விட்ட சகோதரர் ரொம்ப வயசானவர் பேரு வராக் என் புருஷன் ஒரு இறை தூதர் நபி என்று வராகு கிட்ட கதீஜா சொன்னபோது சந்தேகமே வேண்டாம் முகம்மது ஒரு நபி தான் அவர்கிட்ட வந்து பேசியது ஜிப்ரீல் ஒரு வானவர் தான் ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லி கூடுதல் நம்பிக்கை கொடுத்தவரும் அந்த ஒண்ணு விட்ட பிரதான் கண் தெரியாத பல வேதங்களில் நன்றாக படித்து கற்றுத் தேர்ந்தவர் தான் ஆனா அவர் ஒரு கிறிஸ்துவர் யாரு அந்த ஒன்று விட்ட சகோதரர் ஜிப்ரீல்கிற ஒரு வானவரின் வழியாக முகமதுவுக்கு இரவன் அளித்த குரான் ஒரே நாளுல ஒரே பொழுதுல மொத்தமாக அழிக்கப்பட்ட வேதம் கிடையாது மூன்று ஆண்டுகளாக இடைவெளி விட்ட பகுதிகளாக பகுதி பகுதிகளாக வரிசை வரிசைகளாக வேற வேற சூழ்நிலைகளை அந்தந்த காலகட்டத்தின் தேவைக்கு ஏற்ப எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துமான விதத்துல அருளப்பட்ட வேதம் அது வேத வரிகள் தமக்குள் இறங்குவது பற்றி முகமது சில நுணுக்கமான விவரங்களையும் சொல்லி இருக்கிறாரா மணி ஓசையோட அதிர்வு போல சமயத்தில் அவை எனக்குள்ளே இறங்கும் ரொம்பவே சிரமம் தரக்கூடிய ஒரு அனுபவம் அது இறங்கிய வரிகளை நான் உணர்ந்து புரிந்து கொள்ள தொடங்கும் போது அதிர்வின் வீச்சு குறைய ஆரம்பிக்கும் முற்றிலும் புரிந்து விட்ட பிறகு அதிர்வு நின்றே விடும் சில சமயம் ஜிப்ரில் நேரடியா வந்து உரையாற்றுவார் அவரது சொற்கள் அப்படியே உணர்வுகளாக என் மனதில் இறங்கி தங்கும் ஒற்றுமையற்று ஒழுக்கம் இழந்து இரதன்மை உணராமல் தரிகட்டு வாழும் அரபுகளின் வாழ்க்கை நிலையை மாற்றி அவர்களை உயர்த்த இறைவனால் நியமிக்கப்பட்ட ஓர் ஊழியராகவே அவர் உணர்ந்தார் துளி அகங்காரம் கிடையாது பெருமையோ வானவர் வந்து இறைதூதுவர் என்று அறிவித்து பெருமிதமோ கர்வமோ கிடையாது ஊழியர் வெறும் ஊழியன் இப்படித்தான் முகமது தம்ம இறுது வர கருதிக்கிட்டார் தமது வாழ்நாளைக்குள்ள ஒட்டுமொத்த அரேபிய நிலப்பரப்பையும் இஸ்லாம் என்கிற மார்க்கத்துல மக்களை அழைத்து நெறிப்படுத்தி தன் நிகரற்ற கலீஃபாவாக ஆண்டு மறந்தவர் தான் இவர் ஆனா கடைசி வரை கிழிஞ்ச துணி வறண்ட ரொட்டி துண்ணு சாப்பிட்டு இளமையில எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் சாகும் தருவாயிலையும் இருந்த மனைவி கதீஜா ஒரு செல்வ செழிப்பு பெண்மணியாக இருந்தாலும் மனைவியோட இணைந்து மகிழ்ச்சியாக அந்த செல்வங்களை அள்ளி அள்ளி ஏழைகளுக்கு தர தயாராக இருந்தாரே தவிர தமக்கென்று ஒரு வெள்ளி காசு கூட அவர் எடுத்துக் கொடுத்ததில்லை அவர்

அறிமுகம் செய்யப்பட்ட போது அதனை மனமுவந்து ஏற்றவர்களுக்கும் ஏற்க மறுத்தவர்களுக்கும் இடையில உருவான ஒரு முதல் மோதலில் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட பொருள் என்னது தெரியுமா ஒட்டகத்தோட தாடை எலும்பு இத்தனைக்கும் பகிரங்கமாக இஸ்லாம் குறித்த பிரச்சாரங்கள் எதுவுமே அப்போது ஆரம்பிக்கவே இல்லை ஏராளமானவர்கள் இஸ்லாத்தில் இணைந்திருந்தார்களா என்றால் அதுவும் கிடையாது மிஞ்சி போனா பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதுவும் முகமதுவோட சொந்த பந்தோ நண்பர்கள் தான் அந்த சிறு வட்டத்துல ரெண்டு பேர் தான் பெண்கள் ஒருவர் முகமதுவோட மனைவியான கதீஜா அவருக்கு பிறகு இஸ்லாத்தை தலைவிய இரண்டாவது பெண்மணியின் பெயர் உம்முல் பத் இவர் அவர் முகமதுக்கு சித்தி முறை இறைவன் ஒருவனேங்கிற அந்த தத்துவத்தை ஏத்துக்கொண்ட இந்த சிறு குழு அப்பொழுதெல்லாம் தொழுகைக்காக நகருக்கு வெளியே சென்று ஒரு பள்ளத்தாக்கல யாருக்கும் தெரியாம கூடுவாங்க முகமது நபி வாயிலாக தாம் கற்றுக்கொண்ட வேத வரிகளை ஓதி வணங்குவாங்க தமது நம்பிக்கை ஒரு கேலி பொருளாக ஆகிவிடக் கூடாதுங்கிறதுனால தான் அப்படி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல திருட்டுத்தனமா தான் தொழுகு பண்ணாங்க அப்படியும் அவங்களால நிம்மதியா தொழுது விட்டு வர முடியல மெக்கா நகரின் குறைஷிகள் இவங்க தொழுதுட்டு போகிற வழியில நின்னு கிண்டல் செய்வாங்க அவர்களது நம்பிக்கையான இஸ்லாத்தை அவர்களது தொழுக முறைய ஏன் அவர்களையே கூட கிண்டல் செய்த

அவர்களை விட்டு விலகி இருங்கள் உண்மை நிராகரிப்போருக்கு அவகாசம் அழியுங்கள் அதிகமல்ல சொற்ப அவகாசம் போதும் குரானோட இறுதி அத்தியாயத்தில் ஒன்றான அத்தாரிக் உதய தாரகிற பகுதியில் வரக்கூடியது இது ஆனா முகமதுக்கு மிக தொடக்க காலத்திலேயே இது அருளப்பட்டு விட்டது கண்ணியமாக விலகி இருங்கள் உத்தரவுக்கு எப்படி கண்ணியமாக விலகி இருங்கள் என்கிற உத்தரவுக்கு என்ன அர்த்தம் திரும்ப தாக்காதீங்க இப்படி வேற முகமது நபியவர்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்களா அதனால அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல குரசிகளால எத்தனை துன்பம் வந்தாலும் சரி கையையும் வாயையும் கட்டிக்கிட்டு சும்மாவே இருக்க பழகி கொண்டாங்க என்னதாயா உங்க இஸ்லாம்

எச்சரிக்கை செய்து அழைப்பு விடுங்கள் அப்படிங்கிற உத்தரவு தான் மேல இருந்து வருது முதன்முதலாக இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் குறித்த வெளிப்படையான அறிவிப்பும் அதில் இணைய வரும்படியான அழைப்பும் அந்த நான்காவது ஆண்டில் தான் முகமது நபியாலது இஸ்லாம் சென்றடைந்ததும் அப்போதுதான் கிறிஸ்து பிரபுக்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த அரேபிய வர்த்தகர்கள் கிட்ட என்னென்ன இருந்துச்சுன்னு சும்மா காமெடியா ஒரு பட்டியல் போடுவாங்களா அவங்க கிட்ட ஏராளமான ஒட்டகங்கள் இருந்திருக்கும் அதை காட்டிலும் அதிகமா அடிமைகள் இருந்திருந்தார்கள் அடிமைகளை காட்டிலும் அதிகமாக வக்பாட்டுகள் இருந்திருந்தார்கள் என்று அந்த பட்டியல் முடிவு பெறும் வேண்டுமா தாண்டி அவர்கள கிட்ட சொத்தாக இருந்த முக்கியமான விஷயம் தாழ்வு மனப்பான்மை சொத்து சுகம் அடிமைகள் வளமை இருப்பினும் கல்வி உலக ஞானம் இதுல பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க அன்றைய பணக்கார அரேபியர்கள் அத்தனை பேருக்குமே இந்த தாழ்வு மனப்பான்மை உண்டு தமது இறை நம்பிக்கை வழிபாட்டு உருவங்கள் பற்றிய பெருமிதம் இருந்தாலும் மதக்கல்வி ரீதியில தம்மை காட்டிலும் யூதர்கள் மேலானவர்கள் உணர்வு அவர்களிடையே அன்றே இருந்தது யூத மதம் மிகவும் பண்பட்டது யூதர்கள் எல்லாம் நல்ல படிச்ச செட்டிலான மேலாதிக்கம் எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டது இத்தனைக்கும் கிறிஸ்துவன் தான் அன்றைய தேதியில வருவோரை எல்லாம் அற

பயபக்தியோட சுத்தி வர்றாங்க ஆனா இன்றைய கக்பாவுக்கும் அன்றைய கக்பாவுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு பிரதானமான வித்தியாசம் அன்றைக்கு அங்க அந்த ஏராளமான உருவ சிலைகள் சிறு தெய்வங்கள் அப்படி புனித யாத்திரைக்காக வரும் பக்தர்களை உபசரித்து தங்க வச்சு விருந்துகள் நடத்தி புண்ணியம் தேடிக் கொள்வதில் நகரத்து பணக்காரங்க பணக்கார குறைசிகளுக்கு எப்பவுமே ஆர்வம் உண்டு புண்ணியம் மட்டுமே இதற்கு காரணமல்ல சில வர்த்தக காரணங்களும் உண்டு புனித யாத்திரைக்காக வரக்கூடிய வெளிநாட்டுக்காரங்களுக்கு விருந்தளித்து உபசரிக்கக்கூடிய குறைசிகள் அப்படியே அவர்களோட சில வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்வார்கள் அவர்களோட தொழிலையும் மேம்படுத்திக் கொள்வது வழக்கம் பல வகை தானிய வகைகளை ஏற்றுமதி செய்வது அன்றைய குறைசிக்கலோட பிரதான தொழில் கிட்டத்தட்ட மத்திய முழுவதிலுமே அன்றைய மெக்கா வர்த்தகர்கள் வர்த்தக தொடர்பு சில ஆப்பிரிக்க நாடுகளோடு கூட தூரத்து கிழக்கு நாடுகளுடன் கூட அவர்களுக்கு வர்த்தக தொடர்பு இருந்திருக்கிறது இந்த வர்த்தக உறவுகள் எப்போதும் சுமூகமாக இருப்பதற்கு புனித யாத்திரை காலங்களில் மெக்காவுக்கு வருவோரை நன்கு கவனிப்பது ரொம்ப அவசியம் யாத்ரீகர்கள் வசதியாக தங்குவதற்கு நெரிசலில் சிக்கிக்கொள்ளாம கொள்ளாம சௌகரியமாக கக்பாவில் வழிபடு நடத்துவதற்கு உணவு பிரச்சனை இல்லாம அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இன்ன மெக்கா குறை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் வருஷா வருஷம் நடப்பதுதான் ஆனா அந்த வருஷம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை யார் பிரச்சனை முகமது நபிதாம் பிரச்சனை அவர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்த இஸ்லாங்க மதம் தான் பிரச்சனை என்னதான் சொல்கிறார் முகமது என்று சும்மா வேடிக்கை பார்க்க போகிறவர்கள் கூட அவரது அடிபணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிற அபாயம் இருந்தது அது நாள் வர பகிரங்கமா பிரச்சாரம் மேற்கொள்ளாதிருந்த முகமதுவும் அவரது தோழர்களும் இஸ்லாம் தோன்றிய அந்த நான்காம் ஆண்டின் தொடக்கத்துல பகிரங்க பிரச்சாரத்துக்காக இறை உத்தரவு கிடைத்த பிறகு மெக்காவுக்கு வரக்கூடிய யாத்திரைகளுடைய இஸ்லாம் குறித்து பேசுவதற்கு தயாராக இருந்திருக்காங்க என்ன செஞ்சு முகமதுவோட பிரச்சாரத்தை தடுக்கலாம்னு குறைசிகள் யோசிக்கிறாங்க அவர் ஒரு மந்திரவாதி சூரியக்காரன் சித்தரிச்சு கூடிய அவரை யாரும் நெருங்க முடியாதபடி ஒரு ஏற்பாட ஒரு பயத்தை உருவாக்குறாங்க மறுபுறமோ கலகக்காரரனோ பித்தலாட்டக்காரனோ மக்கள் விரோத இறைவிரோத நடவடிக்கையில ஈடுபடுகிறார் சொல்லி பார்த்தாங்க கெட்ட ஆவியால பீடிக்கப்பட்டவர் வதந்தியை கலப்பினாங்க குறைசி வர்த்தக சமூகத்தின் இத்தகைய நடவடிக்கைகள் ஒரு விபரீதத்தை உண்டு பண்ணுது குறைசியர் சமூகத்திலேயே இளைஞர்களாக இருந்தவர்கள் தமது தந்தைமார்களும் பிற உறவினர்களும் ஏன் இந்த முகமது பத்தி எப்பவுமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே

அதனாலதான் தன் மூலமாக நிகழ்த்தப்படும் எதற்கும் தான் உரிமை கொள்வதற்காகவோ பெருமைப்படுவதற்காகவோ ஒருபோதும் எத்தனைத்தது இல்லை மிக கனிந்த நிலைங்கிறது இதுதான் இந்த ஒரு நிலைக்காகத்தான் எத்தனையோ முனிவர்களும் யோகிகளும் பல்லாண்டு காலம் கடும் தவம் புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க தான் என்கிற ஒரு விஷயத்தை முற்றிலுமாக கலைய முடியும் போதுதான் களைத்து முடியும் போதுதான் ஆன்மீகம் வசப்படும் முகமது ஒரு பழுத்த ஆன்மீகவாதி அது ஒரு புறம் இருக்க இந்த முகமதுவை என்ன செய்து தடுத்து நிறுத்தலான்னு குறைசிகள் கூடி ஆலோசிக்க தொடங்கியதையும் பார்க்கலாம் அவருக்கு எதிராக சாத்தியமுள்ள அத்தனை பிரச்சாரங்களையும் முடுக்கிவிடுவது புனித யாத்திர காலத்துல பிரச்சனை இல்லாமல் தமது வர்த்தக உறவுகளை பலப்படுத்திக் கொள்வது என்கிற ஒரு திட்டம் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை ஆகவே சற்றே மாறுபட்ட விதத்துல முகமதுவை இன்னொரு விதமாக பரிசித்து அவர் ஒரு பொய்யர் என்பதை நிரூபிக்கணும்னு முடிவு செய்யறாங்க இங்கேதான் அவர்களுக்கு யூதர்களின் நினைவு வந்தது படித்த யூதர்கள் பண்டிதர்களான யூதர்கள் அறிவில் சிறந்த யூதர்கள் யூத ரபிக்கல் இந்த ரபிக்கல் குறித்து ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் யூத மத குருக்களாக விளங்கும் இவர்கள் யூத மத சடங்குகளில் எக்ஸ்பர்ட்டுங்க தனியொரு சமஸ்தானம் தனியொரு நீதிமன்றம் என்று யூதர்களுக்கிடையே இந்த ரபிக்கலின் செல்வாக்கு ரொம்ப பெருசு அரசு மன்னர் அளிக்கக்கூடிய தீர்ப்ப கூட மாத்தி எழுதக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்க ரபிக்கலாக இருந்திருக்கிறாங்க யூத ஆட்சியாளர்கள் இருக்கிற இடங்கள்ல ரபிக்கல கேட்காம பெரும்பாலும் யாரும் தீர்ப்பு வழங்க மாட்டார்கள் என்பதையும் இங்க நாம சொல்லி காட்ட வேண்டியது அவசியம் இத்தனைக்கும் யூத மதம் தோன்றிய போதே உதித்தவர்கள் அல்ல அவர்கள் யூதர்களின் தேவதூதரான மோசஸ் மூலம் இறைவன் அளித்த வேதமான தோராவில் ரபிக்கல் பற்றிய குறிப்புகள் ஏதுமே கிடையாது பின்னால தால்முத்துங்கிற யூத சட்ட திட்டங்களும் யூத நம்பிக்கைகளையும் அடங்கிய ஒரு பிரதி உருவாக்கப்பட்ட காலத்துல தான் ரபிகளுக்கான முக்கியத்துவம் கூடியது அத்தகைய யூத மத குருமார்களை அணுகி தங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்கணும்னு முடிவு பண்றாங்க தங்களை விட யூதர்களே உயர்ந்தவளுங்கிற அந்த எண்ணம்தான் அவர்களை இப்படி ஒரு முடிவுக்கு வர வச்சிருக்கு இதற்காக யூதர்களோட தலைமையகமான இஸ்ரேலுக்கு ஓட முடியுமா அப்படி ஓடினால்தான் அங்கே யூத குருமார்கள் இருப்பார்களா எல்லாரும் தான் இடம் இடம்பெயர்ந்து மத்திய ஆசியா முழுவதும் பரவி வசித்துக் கொண்டிருக்கிறார்களே ஆனா அன்னைக்கு மெக்காவில யூதர்கள் அதிகம் இல்ல யூத குருமார்கள் சொல்ல போனா ஒருவர் கூட இல்ல அதனால மெதினா நகரத்துல வசித்து வந்த சில யூத ரவிக்களை சந்திக்க ஆள் அனுப்பினாங்க பிரச்சனை இதுதான் முகமது ஓர் இறை தூதுவர் தானா அவர் சொல்வதை எல்லாம் ஏற்பதற்கு இல்ல அவர் ஒரு மந்திரவாதி என்றே சந்தேகப்படுகிறார் என்ன செய்வது அவரை எப்படி பரிசித்தால் சரியாக இருக்கும் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் அரபுகளின் நம்பிக்கைகளை அவர் கேள்விக்குள்ளாக்குகிறார் அடிப்படையையே தகர்த்து எரிய முயற்சிக்கிறார் அரபுகளின் வழிபாட்டு உருவங்களை அவர் மதிப்பதே இல்ல உருவமற்ற ஒரே இறைவன் என்றொரு புதிய கருத்தை முன்வைத்து மக்களை ஈர்க்கிறார் அவர் உண்மையா போலியா எங்களுக்கு தெரிந்தாக வேணும் இதற்கு யூத குருமார்கள் தான் ஒரே வழி வழி சொல்ல வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க இது மெதுனாவில இருந்த யூத குருமார்களோட சபைக்கு போய் சேருது மெக்கவாசிகள் முகமது குறித்து சொன்ன ஒவ்வொரு தகவலையும் கூர்மையா கவனிக்கிறார் அவர்களுக்குள்ள நீண்ட நேரம் ஆலோசனை நடத்துறாங்க இறுதியில முகமதுக்க மூன்று வினாக்களை அவரிடம் கேட்க சொல்லி அரபுகளிடம் சொல்லி அனுப்புறாங்க அவரை பரீட்சிக்க இவர்கள் தேர்ந்தெடுத்தது அந்த மூணு கேள்விக்குமான பதில நீங்க போய் கேளுங்க கேட்டு வந்து சொல்லுங்க அந்த கேள்விகளுக்கான பதில் சரியாக இருந்தா சந்தேகத்துக்கு அவரே இறைவரின் நீங்க நம்பலாம் பதில்கள் சரியில்லை என்றால் அவர் ஒரு பித்தலாட்டக்காரன் என்பதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்க யூத மத குருமார்கள் எழுப்பிய அந்த மூணு வினாக்களுக்கான பதில்கள் எந்த அரேபியருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை முகமது ஒரு அரேபியர் எழுத படிக்க தெரியாதவர் யாரிடமும் பாடம் கேட்டும் அறியாதவர் எனவே யூத குருமார்களுக்கு மட்டுமே விடை தெரிந்த அந்த வினாக்களுக்கு இவர் எப்படி பதில் சொல்ல முடியும் அதே மாதிரி அவர்கிட்ட கேட்ட அந்த மூணு கேள்விகள் என்ன நிலாவையே பிளந்து காட்டுங்க நம்புவோன்னு கேள்வி கேட்டவங்க ஆனா இப்போ வெறும் மூணே மூணு கேள்வியை நம்பி எப்படி மூணே மூணு கொஸ்டினை நம்பி வந்திருக்கிறாங்க அந்த கேள்விகள் என்ன அதற்கு முகமது நபி அவர்கள் சொன்ன பதில்கள் என்ன என்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் காத்துருங்க அப்புறம் ஸ்டார்டிங்ல சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் உங்க கருத்துக்களை உங்க விமர்சனங்களை பெண்களும் குழந்தைகளும் படிக்கும்படி கேட்கும்படி நாசூக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க விவரம் தெரிஞ்சவங்க அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமா பதிலையும் ரிப்ளையா கொடுங்க ஆண்டாண்டு கால வரலாற்றை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம் நான் சொல்வது எல்லாம் சரி அப்படின்னு சொல்வதற்கு இல்ல புத்தகத்துல அங்கே இங்கேயும் மேஞ்சுகிட்டு பேசுற விஷயங்கள் தான் இதுவே தவிர இது சரி இது தப்புன்னு சொல்வதற்கு இங்க யாரும் இல்ல ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அம்பிடுத்த